ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, லியோ படம் பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நவி மும்பாயில் கார்கன்ற ஒரு லொக்கேஷனில் தான் மால் இருக்குது, அங்கே தான் லியோ படம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏரியாவிலேருந்து இங்கே ஒரு 15 மினிட்ஸ் தான். அதான் ஸ்கூட்டி எடுத்து நானே வேணியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டே லாஸ்ட் ஷோ தான் பார்க்குறோம். அதான் 10:45 டிக்கெட் புக் பண்ணிட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். போன உடனே படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ரொம்ப ஹைப் கொடுத்தாரு நம்ம லொக்கேஷ் கணக்கடாச்சு. சரி எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ படம் ஆரம்பித்த உடனே படம் ஸ்டார்ட் ஆகிடுங்க. அதாவது இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனு மாஸு அப்படிலாம் கிடையாது, டைரெக்டாகவே படம் ஸ்டார்ட்டு. கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஐனா ஃபைட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேறு லெவலில் எடுத்துருக்காங்க. சிஜி ஒர்க்லாம் ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக சார்ட் அவ்வளவுன்னு ஒரு டைமே போகிறது தெரியாமல் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கூட நடித்தவங்க த்ரிஷா, திருப்பி அவங்களோட அந்த சின்ன பிள்ளை, திருப்பி அந்த பையன், அந்த மலையாள ஆக்டர், அவரும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தார். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸோட லைட்டாக ஷேடு தான் இருக்குது, பட் ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஆரம்பித்தது பார்த்துக்கோங்க, நம்ம அர்ஜுனு, திருப்பி நம்ம சஞ்சய் தத் எல்லாருமே என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ அதையும் பார்க்க ஆரம்பித்தா என்னடா ஸ்டோரி வேறு லெவலில் ட்ராக் ஆகிக்கிட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு சின்ன சந்தேகம். ஏன்னா ஆக்சுவலி இவங்க ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணும்போது இது என்னோட தேரி தான், இவங்க டோட்டலாகவே ஸ்டோரி ட்ராக்கே மாற்றிட்டாங்க. மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இல்லாத காரணத்தில் தான் இவங்க ஸ்டோரி டைவர்ஷனே மாற்றிட்டாங்க. ஸோ மாசான்னு பார்த்தீங்கன்னா பக்கா மாஸ் ஆக்சுவலி உண்மையிலே சொல்லப்போனால். ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் லேக் ஆச்சு. அது என்னென்னு தெரியல, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இது மட்டுமா காரணம். ஏன்னா இன்றைக்கி படம் பார்த்தது உங்களுக்கு புரியும், இந்த காரணத்தை கூட இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கல. ஆக்சுவலி இப்போ எல்சியோ வந்து ஏதோ ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே திணிச்ச மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒரு தேவையில்லாத ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுராக் கஷ்யப். அவர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. ஃபர்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவர், படத்துக்கு உயிர் கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. பாட்டெல்லாம் செம மாஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லியோவோட ஃபஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் வாட்சபிள், நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம், சந்தோஷமாக மச்சாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.